பிஜேபி இந்த லோக்சபா எலெக்ஷன்ல வின் பண்ணா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன ஸ்டாக்ஸ்லாம் பெனிஃபிட் ஆகும், இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் டிப்ஸ் போட்டுருக்க நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, இதோட ரிசல்ட் ஜூன் 4 ரிலீஸ் ஆக போது. இதுல ரூலிங் கவர்மெண்ட் பிஜேபி அதிகமான சீட்ல வின் பண்ணா இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா இருக்கும். பிகாஸ் அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோல இன்ஃபிராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக் வெஹிக்கல் அண்ட் கிரீன் எனர்ஜிக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கும் போது எல்என்டி இதுல பெரிய பெயர், சிமெண்ட்ல அம்புஜா சிமெண்ட்ஸ், பைப்பிங் செக்டர்ல சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எடுத்துக்கும் போது டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, அசோக் லேலண்ட் அண்ட் ஒலக்ட்ரா கிரீன் டெக் இதுல பெரிய பிளேயர்ஸ். கிரீன் எனர்ஜிக்கு அதானி பவர் அண்ட் அதானி கிரீன் எனர்ஜி அண்ட் டாடா பவர். கவர்மெண்ட் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்லாவே ரைஸ் ஆகும். இது யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ரெண்டு பேரோட நேம் என்லயும் நீனு முடியும், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பட் என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னா, பிஜேபி அகைன் அதிகமான சீட்ஸ் வின் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் இப்ப இருக்க கரண்ட் லெவல்ல இருந்து 24,000 ரீச் பண்ணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அதானி ஸ்டாக்ஸ் நம்மளால கையிலேயே பிடிக்க முடியாது. பட் ஆஸ் எ சைட் இயர்ல வில் நெவர் இன்வெஸ்ட் இன் அதானி ஸ்டாக்ஸ். இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் த ரிஸ்க், யூ கேன் இன்வெஸ்ட் இன் தோஸ் கம்பெனிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க வின் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.